Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். பிளாக்கோட சேர்ந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிஸி டே பிளாக்னு கூட சொல்லலாம். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஸியாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு என்னோட ஒரு நாளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக தான் இருந்தது, வெளியில் போகிற வேலையும் இருந்தது. ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் சுத்தமாக அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே காலியாயிடுச்சு. அதுக்குரிய ஜாமான்கள் வந்து ஆல்ரெடி காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் ஷேக்காய் எப்போதுமே ஹெர்பல் ஷேக்காய் திரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சுக்கிட்டால் தான் அதில் உள்ள இந்த மூலிகை வேர் எல்லாமே நல்லா திரிஞ்சு வரும். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் திரிக்கிறாங்க, ஆனால் ஒரு சில பொருட்களை விட்டுருந்தாங்க. நிறைய வேரெல்லாம் சேர்க்குறோம், ஆனால் வந்து அடிப்படையான ஒரு சில பொருட்கள், இந்த அரப்பு மாதிரி பொருட்கள்லாம் கட்டாயம் நம்ம சேர்த்துக்கணும். சீக்காய் பொடியில் அரப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் அழுக்ககட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரப்பு இலைகள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இலைகளை கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு திரித்து இதோடு சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஒரு சில பொருட்களை நான் ஆல்ரெடி காய வச்சு திரித்து எடுத்து வச்சுருப்பேன். ஒரு சில பொருட்களை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் திரித்து அதோட மிக்ஸ் பண்ணணும். ஷேக்காய்க்கு தேவையான ரோஜா, செம்பருத்தி இதெல்லாம் நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணி காய வச்சுக்கிட்டால் இன்னுமே வாசமாக இருக்கும். அன்றைக்கி மதியம் வெளியில் போக வேண்டியது இருந்ததுனால காலையில் வந்து லஞ்சை முடிச்சு வச்சுட்டே வெளியில் போயிடலாம். அப்போ தான் நமக்கு திரும்பி வரையெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக லஞ்சு சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். சாதம் ஜஸ்ட்டு சும்மா நம்ம அந்த பாத்திரத்தில் வடித்து விட்டுட்டு ஒரு டம்ளர் மட்டும் நான் அதில் செய்ய வச்சுடுவேன். அப்படியே அந்த தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். ரசம் வச்சுட்டு முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் வைப்போம் இல்லையா, அது தான் பொரியல் வச்சுருந்தேன். மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனில் மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன். சாப்பிட்ற நேரத்தில் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் வரைய வச்சுருக்கேன். சாதம் சீக்கிரமாக வடிச்சிட்டதுனால அதை வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹாட் பாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பூர்ண கொல்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கப் போல் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவி ஊற வச்சுட்டு போயிடலாம். வந்த பிறகு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வைக்கிறேன். ஊற வச்சு தான் கடலப்பருப்பை வேக வைக்கணும் இல்லைங்க, ஆனால் ஊறிட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம வெளியில் தான் போகிறோம். எங்கே போயிட்டு என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். புது வீடு வந்த பிறகு தோட்டம் வேலை எதுவுமே பண்ணலை. பின்னால் தோட்டத்துக்கு இடம் விட்டுருந்தோம், மண்ணும் தோட்ட மண் போட்டிருந்தது, ஆனால் அதை ஃபுல்லாக வந்து சீரமைக்கலை. அதே போல் செடியும் எதுவுமே வைக்கலை. பழைய வீட்டில் மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் போட்டிருந்தேன். அது எல்லாமே அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் போடவே இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு நர்சரிக்கு தான் போயிருந்தோம். திருநெல்வேலியில் குறிஞ்சி நர்சரி போயிருந்தோம். திருநெல்வேலியிலேயே நான் ரெண்டு மூணு நர்சரி விசிட் பண்ணியிருந்தேன். அதை தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து பின்னால் உள்ள தோட்டத்தில் மண் போடலாம், அதோட ஒரு ரெண்டு மூணு செடியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா பின்னால் உள்ள தோட்டத்தில் ஃபுல்லாக வந்து காய்கறிகள் விதை போடலாம், மரம் வைக்கலாம், அந்த மாதிரி ஐடியா தான். நான் ஒரு மொத்தத்தில் ஒரு அஞ்சாறு செடி வாங்கியிருந்தேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, ரைஸு ரசம் எல்லாமே இருந்தது, ஆனால் காய்கறிகள் பத்தாத மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட இருந்து பேச வேண்டியது இருந்ததுனால குக் பண்ணவும் முடியலை அந்த நேரத்தில். சரி ஜொமேட்டோவில் ஏதாவது ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்துஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து வழக்கமாக மீல்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் கம்ப்ளீட் மீலாக ஆர்டர் கொடுக்கணும், ஆனால் இவங்க இதில் வந்து சாம்பார் பொரியல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மெனுவில். ஸோ நம்ம வீட்டில் ரைஸ் இருந்தது ஒரு சாம்பார் பொரியல் மட்டும் தேவைப்பட்டதுன்னா நம்ம தனித்தனியாக ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். சாம்பார் ரசம் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தது. நான் அன்றைக்கி ஒரு பொரியல் அவியல் கொஞ்சம் சாம்பாரும் வாங்கி பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். திருநெல்வேலி சைடாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்தது. அதே சமயம் அவங்க இதை செக் பண்ணல, வீக்கெண்டில் வந்து அவங்க காம்போ மீல்ஸும் கொடுக்குறாங்க. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊர்ன பருப்பு அப்படிங்கிறதுனால மூணு விசில்லையே நல்லா கரெக்டாக வெந்துட்டு தண்ணி எக்ஸஸாக இருந்தால் அதை வடித்து விட்டுறலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் துருவல் ஒரு கப் போல் சேர்த்துக்கிறேன். அதோட தட்டி வச்சிருந்த வெள்ளம், இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் இருந்தது, அதனால் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். கொஞ்சம் தூசு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளத்தை ஹாட் வாட்டர் விட்டு இலக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் நான் வந்து சீனியோட ஏலக்காவை சேர்த்து திரிச்சு வச்சுருப்பேன், அதனால் அரை டீஸ்பூன் தாராளமாக போட்டுக்கிறேன். நீங்கள் தனி ஏலக்காவாக இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே போட்டு இந்த மாதிரி கட்டியாக பூர்ணம் வர்ற வரைக்கும் வச்சிடலாம். நான் ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்காமல் வருது, ஏன்னா அது நல்ல கனமான பாத்திரமாக இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் வந்து டீக்கு போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து அந்த கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். பொதுவாக ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு, ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு வெந்நீர் இருந்தால் போதும். நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு அடுப்பு அணைச்சி ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவில் உப்பு போட்டு கிளறிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வந்தாக்கலாம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே பூரணமும் ஆறிட்டு ஆறின மாவை நல்ல கையாலேயோ உள்ள இந்த மாதிரி கரண்டியை வச்சோம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஈடு வந்து மோதகம் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஈடு வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டேன். இது ஆல்ரெடி நமக்கு ஹாட் வாட்டர் விட்டு தான் பிசைஞ்சிருக்கோம், அதுலேயே மாவு பாதி அளவு வெந்துடும். ஒரு 7 நிமிஷம் 5 லிருந்து 7 நிமிஷத்துலேயே கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஒரு 7-8 தொட்டி இருந்தது, அதெல்லாம் வந்து வாசல்லையே தான் வச்சுருந்தேன், நான் இன்னும் தோட்டத்தில் கொண்டு செட் பண்ணலை.
அதுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நர்சரி காட்டுற வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன செடியெல்லாம் வாங்கியிருந்தேன் பின்னால் எப்படி மண் போட்டு செட் பண்ணுறேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் தோட்டம் போடுறவங்களா இருந்தால் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ராகி தோசை தான். ராகி தோசையோட சோப்பு சட்னி, சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாத்தில் வச்சு அரைக்கிற சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட குழுக்கட்டை ஏற்கனவே பண்ணதில் கொஞ்சம் இருந்தது. இதுதான் அன்றைக்கி டின்னர். இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.